அந்த மார்கழி திங்கள் படத்துடைய ஹீரோ ஷாம் செல்வன் அவர்கள் இப்போ பேசுவாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அண்ணன் சுசீந்திரன், அவர், அப்புறம் என்னோட குரு மனோஜ் சார், அவர் கொடுத்த வாய்ப்பு, இவங்க ரெண்டு பேர் கொடுத்ததுனால தான் நான் இங்கே நடிகனாக அறிமுகம் ஆயிருக்கேன் இங்கே எல்லோரும் முன்னாடி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட தேங்க்ஸ். மனோஜ் சார் வந்து என்னை இந்த படம் ஃபுல்லாக ஒரு டைரக்டராக தாண்டி ஒரு பிரதராக என் கூட உட்காந்து ஷேர் பண்ணி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து என்னை அற்புதமாக ஸ்க்ரீனில் காமிச்சு என்னை இவ்வளோ தூரம் நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இல்லாமல் இது இல்லை சார். அப்புறம் இந்த படத்தில் எனர்ஜியை தாண்டி அவங்களோட ஒர்க் போட்டிருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் சூர்யா அண்ணனும் கவின் அண்ணனும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க கூட இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணாங்க எங்கள் கூட. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன் அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட்டு ரக்ஷனா நக்ஷா ரொம்ப கூட இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நல்ல ஜாலியாக என்னை அப்படியே ட்ராவல் ஆகி இப்போ ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவங்களோட இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த மூவியில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஓபி வாஞ்சிநாதன் சார், எடிட்டர் தியாகு, ஷோபி மாஸ்டர், தினேஷ் காசி, ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சேஃபாக எல்லாமே கொண்டு போனதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ரெண்டு இமயம், அதாவது பாரதிராஜா சாரும் மற்றும் இளையராஜா சார், அதாவது இந்த இதெல்லாம் ஒரு கனவு நிஜமாலே. இவங்க சேர்றது, இதில் நான் இருக்கிறது, இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா ரெண்டு பேர் இல்லாமல் என் வாழ்க்கை ஓடினதே இல்லை, இவங்களோட படமும் இவங்களோட இசையும். ஸோ அதனால் நான் இவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மேடையில் சிறப்புக்கும்படி இங்கே வந்திருக்கோம் லிங்குசாமி சார், சீமான் அண்ணன், ஆர்பி உதயகுமார் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோட அப்பா. என்னோட அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பானால் தான் நான் நிற்கிறேன். எங்கள் அப்பாவோட கனவு என்னை தாண்டி ரொம்ப பேஷ்னேட்டாக ரொம்ப ஒரு இது பண்ணதே எங்கள் அப்பா தான். ஸோ எங்கள் அப்பா தான் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சது, அதில் நோ டவுட். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை, இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது. அதுக்கடுத்து என்னை கூட இருந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா, தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இங்கே. தேங்க்ஸ் ஹரி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய தாத்தா பாட்டி எல்லாருமே நான் மேடையில் பேசுகிறது இங்கே நிற்கிறது பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஸோ போர் அடிக்க வேணான்னு விரும்புகிறேன். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். அண்ட் நமக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய படங்களை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய இயக்குனர் லிங்குசாமி சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அடிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் இந்த விழாவில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் டைரக்டர் வந்தாச்சா அப்படி யாராவது கேட்டாங்கன்னா யாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் டைரக்டர்னா இயக்குனர்னா அது பாரதிராஜா சார் தான். அப்படி ஒரு மிகப்பெரிய மரியாதை, எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். மனோஜ் உங்களுக்கு வந்து ஃபாதர்னா எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர். அவங்க நீங்கள் இந்த துறையை இப்போ தேர்ந்தெடுத்தது எப்படின்னா டெண்டுல்கர் வந்து பேட்டிங்கை தேர்ந்தெடுக்க மாதிரி அவர் ரிஸ்க்கு. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய, அவரை பார்த்து வந்த யாருமே கூட அவரை மேட்ச் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்த தொடவே முடியல. அவருடைய ஒரு படத்துடைய சீன் வந்து எங்களை எல்லாருமே வந்து கதை பேசும்போது அவருடைய படம் இல்லாமல் அவருடைய பாட்டு இல்லாமல் எங்களுடைய எந்த டிஸ்கஷனும் நகராது.
எனக்கு வந்து அவர் குரு மாதிரி தான். அவரோட வேலை பார்க்கல, இருந்தாலுமே பாசன் காம்ப்ளெக்ஸில் வந்த புதுசில் அந்த மரத்தடியில் நின்ன பல பேரில் நானும் ஒருத்தேன். இந்த ஹைதராபாத் சமீபத்தில் வந்திருந்தப்போ அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் வந்து சங்கரபண்டத்துலேருந்து ஒரு சாங் போட்டு விட்டு தொருக்குனா இது வந்துட்ட சேவா சாங் போட்டுவிட்டு அவள் காலெலாம் அமைக்கி விட்டேன். அவள் பெரிய மரியாதை இருக்குது. அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நடிகராக அவர் மூலமாக வந்தீங்க, இப்போ அவரே நடிக்க வச்சுருக்கீங்க. இது மிகப்பெரிய கொடுப்பினை. அதுவும் டைட்டில் மார்கழி திங்கள், திருப்பாவையிலேருந்து வந்த முதல் பாடலேருந்து முதல் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப அழகாக வரட்டும். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர், எங்கள் படம் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தீபாவளி படத்தில் அசிஸ்டண்ட் அவருக்கு பண்ணார் சுசீந்திரன். அப்போவே அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு துடிப்பு இருக்கும். எடிட்டிங்கில் எல்லாமே ரொம்ப அப்படி எழில் சாரோட ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறப்பே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்கு அப்படி தம்பி, ரொம்ப விஷாலை பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு சண்டைக்கோழியில். ரொம்ப லட்சணமாகவும் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் இருக்குது தமிழ் சினிமாவில். பர்டிகுலராக எங்கள் இயக்குனர் இமயத்திலிருந்து வீட்டிலிருந்து ஒரு இயக்குனர், நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த சுசீந்திரனுக்கு வந்து இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சது மாபெரும் அற்புதமான காரியம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிக சிறப்பாக வரணும். ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் நான் யாரோ சொன்னாங்க, நானும் மனோஜ் சார்கிட்ட சொன்னேன், அந்த ஒரு கண்ணு ஷாட்டு பார்க்கும்போது பாரதி சாருடைய படத்துடைய அதே சேம் ஷாட்டு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. இன்னொரு கண்ணு ஷாட்டு படத்தில் இருந்துச்சு, அது பாரதிராஜா சாருடைய டைட் க்ளோஸில் ஒரு கண்ணு, அது ஒரு புலி மாதிரி இருந்துச்சு நிஜமாகவே. அவர் வந்து சமீபத்தில் நிறைய திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு நான் மிரண்டேன். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அவருடைய டீஷர்ட்டில் இந்த ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு டீஷர்ட்டில் வந்தார், அதில் 33 ஒரு நம்பர் போட்டிருந்துச்சு. அது அவருடைய இப்போ உள்ள வயசு, 3 அதிகமாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். கரெக்டு. ரெண்டு அவரும் நடிகர்களில் மார்க்கண்டேன்னா அவங்களும் பக்கத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக பக்கத்து வீடு அப்படி தான் இருக்கும், அப்போ தான் அமையும். இன்னும் பேசுகிறதுக்கு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். சீமான் அண்ணன் இருக்காங்க, சிலுமணி சார் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விழா மாபெரும் விழாவாக உங்களால் அமையப்பட்டதுக்கு நன்றி. சுசீந்தனுக்கு மீண்டும் நன்றி.